ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆர் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ A124க்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ A124 கேரட்டோட பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க, முன்னாடியோட பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கூல்டூன் டைமிங்கே வந்து 10 செகண்ட் தான். ஸோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கேரட்டுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம இதுக்கான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட் அவங்களுக்கலாம் வீடியோவில் போகிறதுக்கு மேலே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து இருக்க பல கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு டிப்ஸ் இண்டெக்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிப்ஸ் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா, எப்போவுமே மஷ்ரூம் ப்ளஸ் வந்து இன்ஹேலர்லாம் இருந்துச்சுன்னா போட்டுருங்க. ஸோ இன்ஹேலர் இருக்குது, ராக் அடிக்கம் போகிறீங்க அப்படின்னா, இந்த கேரக்டர் யூஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா, இன்ஹேலர் வச்சுருந்தீங்க அப்படின்னா போட்டுருங்க. ஒரு 5, 10, 12 இருந்தால் கூட போட்டுருங்க. ஏன்னா இந்த கேரக்டர் ஈபி இல்லைனா சுத்தமாக வேஸ்ட்டுங்க. உண்மையிலேயே இந்த கேரக்டர் ஈபி இல்லைன்னா சுத்தமாக வேஸ்ட்டு. ஸோ பட் அதனால் நம்மளுக்கு ஈபி தேவைப்படும். அதனால தான் ஃபஸ்ட்டு மேட்சே நான் வந்து M500ம் ஸோ ஒரு M500 ப்ளஸ் ஒரு ஈபி ஐ மீன் மஷ்ரூம்னு வாங்கிட்டேன். ஸோ இங்கே நான் பதட்டப்பட்டிருப்பேன். ஸோ இது மாதிரி பதட்டப்படாதீங்க, ஈஸியாக அடிங்க. எனக்கு சைடில் இனிமேகள்லாம் பதட்டப்பட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து கண்டென்ட்குள்ளே வந்துடலாம். ஸோ செகண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ டீம் குவாடினேஷனு என்னடா, குவாடினேஷனுக்கும் A124க்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ குவாடினேஷன் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ டீம்மேட் வந்து தயவு செஞ்சு ஈபி ஒன்று வாங்கி போட சொல்லுங்கள். ஐ மீன் மஷ்ரூம் ஏதாச்சும் வாங்கி போட சொல்லுங்கள். இல்லைனா மஷ்ரூம் அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்படின்னா அதை வந்து எனக்கு குர்ரா அப்படின்னு கேட்டுங்க. என்ன A124 அது மாதிரி டீம் குவார்டினேஷனோட ஒரு பிளேயரை கூப்பிட்டு போங்க. நீங்கள் சொன்னால் கேட்கணும், அந்த மாதிரி ஒரு பிளேயரை கூப்பிட்டு போங்க. ஸோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம A124 யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ தேர்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படி என்ன அப்படின்னா, A124க்கு வந்து எப்படி சொல்கிறது, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸே இதுக்கு ஆக்சுவலாக தேவையில்லைங்க. இங்கே ஒரு சூழ்நிலை இருக்கும்ல, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த இந்த A124 ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் தேர்ட் டிப் இருந்தாலும் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். ஸோ உங்களோட ஹெல்த் கம்மியாகிடுச்சு அப்படின்னா, நான் சொல்லும் போது ஏபி யூஸ் பண்ணுங்கள், ஐ மீன் A124 யூஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட மஷ்ரூம் இருக்குது, ஓகேவா? ஸோ கொஞ்சோண்டு ஹெல்த் கம்மியானதுக்கெலாம் ஈபி யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடும் A124 யூஸ் பண்ணால், 10 செகண்ட்குள்ளே வந்துடும். வெறும் 10 செகண்ட் தான் கூல்டவுன் டைமிங், இருந்தாலும் ஈபி போயிடும்ல. ஸோ அதில் தான் சொல்கிறேன், கொஞ்சம் அதிக ஈபியை எடுத்து வைக்கிறதுல. இப்போ ஏன்னா 200 ஈபி இருந்தால் தான் எனக்கே கொஞ்சம் 10 ஒரு மேட்ச் முழுக்க இல்லைனா வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் தீந்து போயிருது. அடிக்கடி எனக்கு வந்து கேரக்டர் அப்படியே மக்கள் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம வந்து கண்டென்ட் வந்துடலாம். ஸோ ஒரு 200ல் 120-180 HP வந்துடுச்சுன்னா யூஸ் பண்ண, ஐ மீன் ஹெச்பி வந்துச்சுன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நான் அப்போ தான் வந்து இந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் சாகிற டைமில் இந்த கேரக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே ஏறி நீங்கள் வந்து உங்கள் எனிமியை அடிச்சிடலாம். ஸோ 1v1, 2v2 இந்த மாதிரி ரூம் மேட்சஸ்லாம் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஓகே, இது இவ்வளோ தான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. ஸோ நீங்கள் சூழ்நிலையை பொறுத்து தான் யூஸ் பண்ணணும். உங்களோட மைண்ட், உங்களோட க்ரியேட்டிவிட்டி கூட கிடையாது, உங்களோட திங்கிங், ஐ மீன் எப்படி சொல்கிறது, உங்களோட இன்டெலிஜென்ஸை பொறுத்து தான் இந்த கேரக்டரே. ஸோ நீங்கள் இப்போ இந்த கேரக்டர் யூஸ் பண்ணுமா அப்படின்ற அடுத்த சைடை யூஸ் பண்ணணும், உங்களுக்கு தான் தெரியணும் இந்த கேரக்டர் எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ இது நிறைய பேருக்கு கேட்கலாம், ஸோ எனக்கு இந்த கேரக்டர் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்ச இந்த கேரக்டர் இந்த யூகாங்கு, அதுக்கப்புறம் இந்த கேரக்டர்லாம் இனிமேல் ஃப்ரீயாக விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஈவெண்ட்டில். ஏன்னா பவர் ஏற்றிட்டாங்களா, டிமாண்ட் அதிகமாக வருமா. ஸோ டைமண்ட் கொடுத்தானே வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து தயவு செஞ்சு வாங்கி வச்சுருக்க வைக்காதது உங்கள் தப்பு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த கேரக்டரோட போட்டியான ஒரு கேரக்டர் சொல்கிறேன். ஸோ இந்த கேரக்டரோட வர்சஸ் கேரக்டர் யார் அப்படின்னா, ஸோ வியூகாங்கு. ஸோ அலாக்கு தான் இருந்தாலும், ஸோ நான் சொல்கிறது வியூகாங்கு தான் எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ் டு ஃபேஸ் பேட்டில் ஆப்போனண்ட், அது எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரூத்ஃபுல் பேட்டில் மாதிரி, அது வந்து ஒரு ஃபேர் பேட்டில் மாதிரி. ஏன்னா வியூகாங்கும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வியூகாங்கு இதுக்கு கிட்டத்தட்ட ஒரே பவர் தான். ஸோ இந்த பவர் வந்து ஹெல்த் ஏற்றி விடும். ஸோ அது வந்து சாவுறதுலேருந்து காப்பாற்றும். அதோடய வீக்னஸ் என்ன அப்படின்னா, ஸோ அந்த கேரக்டருக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தனி டீட்டெயில் வீடியோ போடுறேன். ஸோ அந்த கேரக்டருக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுறேன். பட் ஆனால் இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் என்கிட்ட வியூகாங் இல்லை, இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் வேறு லெவல் இருக்கும். நானும் ஃப்ரீயாக எடுக்கலாம் தான் பார்த்தேன். என் ஃப்ரெண்டு வந்து ஒலிவியாயிரா அப்படின்னு சொன்னால் கடைசியில் என்னால் பார்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், நான் A124 யூஸ் பண்ணால் வேறு லெவலாக இப்படி அவனை அடித்து முடிச்சிருப்பேன். அவ்வளோதான், அழித்து புடி புடியாடி அவ்வளோதான். ஸோ ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ பொதுவாக சொல்கிறேன், நான் சொல்கிற மெயின் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு உங்களோட இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி இந்த கேரக்டர் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் மைண்டை யூஸ் பண்ணி இந்த கேரக்டர் யூஸ் பண்ணுங்கள். எந்த எந்த சுச்சுவேஷனில் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தான் தெரியும், ஓகேவா? ஸோ ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிஞ்சு வச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப வளர்றேன்ல, திருப்பி சொல்கிறேன் எண்டிங்க.
இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பை பை, டேக் கேர், சி யூ.